தற்போது எடப்பாடி அவர்களுடைய நிலை மிகவும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. காரணம், இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை தீவிரம். மறுபுறம் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் நேரடியாக எடப்பாடியின் மீது குற்றம் சுமத்தியுள்ளது. இதன் காரணமாக எடப்பாடி தற்போது செய்வதறியாது மிகவும் அங்கலாய்த்து போயுள்ளார். தனக்கு நெருக்கமான வட்டாரத்தில் எப்பொழுதும் இது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றது. எதை தின்னால் பித்தம் போகும் என்ற பழமொழிக்கு ஒப்ப தற்போது எடப்பாடி என்ன செய்தால் என்னை விட்டு இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கிலிருந்து விடுதலை அடைவேன் என்ற சிந்தனையில் சதாவும் உள்ளார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இருந்து தப்பிக்க கும்பகோணம் ஐயவாடி கோயில் நேற்று அமாவாசை நாளில் மீண்டும் பூஜை செய்ய மாஜி முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குடும்பம் அனுமதி கேட்டிருக்கிறது. ஆனால் கொரோனா பரவலை காரணம் காட்டி ஐயவாடி கோயில் நிர்வாகம் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு திடீரென மறுப்பு தெரிவித்ததாக தகவல் வெளியாயின. இதைத் தொடர்ந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் காரணமாக எடப்பாடி கடும் நெருக்கடியில் இருப்பதாகவும் கோயில்களில் சிறப்பு பூஜை செய்வதாகவும் தகவல்கள் வெளியாகி அது குறித்து முக்கிய தகவலும் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த நிலையில் தான் ஜாதக ரீதியாக வருகின்ற டிசம்பர் வரைக்கும் தங்களுக்கு நேரம் சரியில்லை என்று கடந்த மாதம் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியிடம் அவரது ஆஸ்தாந்தர் ஜோடியர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார். அதற்கு பரிகாரமாக பிரத்யாங்க தேவி காளி கோயிலில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் சில சிறப்பு பூஜைகள் செய்து வந்தால் பலன் கிடைக்கும் என ஜோதிடர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதனையடுத்து கடந்த மாதம் அமாவாசை என்று கும்பகோணம் அருகே உள்ள ஐயாவாடி கிராமத்தில் இருக்கும் பிரத்யாங்க தேவி கோயிலுக்கு எடப்பாடி பழனிசாமி மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் 5 பேர் சென்றிருக்கின்றார்கள். கொரோனா கட்டுப்பாடுகள் இருந்த நிலையிலும் கோயிலில் அர்ச்சகர்கள் வந்திருந்தவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வகையில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டுள்ளன. கும்பகோணம் ஐயாவாடி கோயிலில் 4 மணி நேரம் நடந்த இந்த பூஜையின் போது வெளிநபர்கள் யாரும் உள்ளே வர அனுமதிக்கப்படவில்லை. இது மிகவும் மறைமுகமாக இந்த பூஜை நடந்துள்ளது. பூஜைகள் சிறப்பாக நடந்து முடிந்து மகிழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி மனைவி மற்றும் அவரது குடும்பத்தினர் சேலத்துக்கு கிளம்பி சென்று விட்டார்கள். எடப்பாடிக்கு எதிராக சூழல், அரசியல் நெருக்கடிகள், கொடநாடு பிரச்சனைகள் உள்ளிட்டவைகளை வைத்து அந்த சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது என்று கூறப்படுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை ரகசியமாக செய்து கவனித்துக் கொண்டவர் மணல் மாஃபியாக்களை சேர்ந்த ஒருவர். இந்த நிலையில் நேற்று அமாவாசை அதே பூஜையை நேற்றும் அதாவது ஐயாவாடி கிராமத்தில் நிறைவேற்ற எடப்பாடி மனைவி விரும்பியுள்ளார். ஆனால் அர்ச்சகர் இந்த விஷயத்துக்கு அதாவது மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதாவது முடியாது, இப்போ இந்த மாதிரி கொரோனா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பூஜை நடத்துறதுக்கு மறுப்பு செஞ்சு. ஆனால் பூஜை குறித்து ஜோதிடரிடம் கேட்கும்போது வீட்டிலேயே அந்த அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பூஜை குறித்து ஜோதிடர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் வீட்டிலேயே கூட இந்த பூஜையை நடத்தலாம், கோவிலுக்கு போய் தான் நடத்தணுங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தபடி செஞ்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எடப்பாடி அவர்கள் ரொம்ப கம்கமாக பிரம்மாண்டமாக தங்களுடைய வீட்டிலேயே இந்த பூஜையை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து எடப்பாடிக்கு நெருங்கிய வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, குறிப்பாக தற்போது எடப்பாடி அவர்கள் நிதானத்திலே இல்லை. எப்போ பார்த்தாலும் இரவு பகல் 24 மணி நேரமும் இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து பேசுகிறாங்க. மூத்த பல நபர்கள் இடத்துல பேசி இதிலிருந்து நான் தப்பிக்கிறதுக்கு என்ன தான் வழி அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருநூறு புறம் பார்த்தா அப்படின்னா அதில் தப்பிக்கிறதுக்கு உண்டான பல வேலைகள், அதாவது சிறப்பு பூஜைகள், பல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி கொண்டிருக்கு. எது எப்படியோ எப்போ பார்த்தாலும் எடப்பாடிக்கு தற்போதுள்ள ஒரே கவலை என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமான கவலை தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியோட நெருங்கிய வட்டாரம் கூறுவதிலிருந்து இது சம்பந்தமாக சொல்லக்கூடிய என்ன சொல்கிறாங்கன்னா, பயம் இருக்குது அப்படின்னாவே தப்பு செஞ்சவங்களுக்கு தான் பயம் இருக்கும். அப்போ உப்பு தின்னவங்க தண்ணி குடிச்சு தான் ஆகணும். நம்ம என்ன தான் கடவுள்கிட்ட போய் வேணுனாலும் கடவுள் வந்து தப்பு செஞ்சவங்களுக்கு ஏதோ ஒரு காலமும் உதவி செய்ய போகிறதில்ல. அது கடவுளுக்கு பெரிய கடவுள்கிட்ட போய் வேண்டுனாலும் கூட அவங்க தப்புக்கு உண்டான தண்டனை தான் கொடுக்க போகிறாங்க. ஆக மொத்தத்தில் இதில் தப்பு செஞ்சவங்க நிச்சயம் தண்டனை அனுபவிப்பாங்க. அது வரக்கூடிய நாட்களில் அதுக்குண்டான முக்கிய தகவலும் வெளியாக போகுது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ தற்போது எடப்பாடி 24 மணி நேரமும் கொடநாடு கொடநாடு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடிய தகவல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் சார்ந்த உங்களுடைய மேலான அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போல புதிய தகவலை தெரிஞ்சு நம்ம சேனலை தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வியூவர்ஸ்.